सतेयं मनयस्युकाद्याः निराशिषो निर्ममताधिवासाः तन्दक्षिणामूर्तितनुं महेशम् उपास्महे मोहमहार्तिशान्त्यै। ब्रह्मज्ञानत्तिनाले मोक्षम कड़ैक्यम एंगिरे सिद्धांतत्तै नन्राह निरूपणम सेवदर्काह शास्त्रत्तिले और विचारम सेय्यपट्टिरुक्किरदु। अदावदु पूर्वपक्षि वंदु केकरां ब्रह्मज्ञानत्तिलेरंदु मोक्षं कड़क्यं अप्रीन शल्रेले अदु उन्मै दाना अप्रीन आरम्मिकेरां। भगवत्पादाल सुन्नार यन्नप्पा विपरीतमान केल्वे केट्टुट्टिये காரணம் இருந்தால் காரியம் உண்டாகத்தான் வேணும், காரணம் இருக்கு காரியம் உண்டாயிடுத்தா இல்லையா அப்படின்னு கேட்கறது நியாயமா? சமையல் எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு சமயக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் சாதம் ஆயிடுத்தா அப்படின்னு யாராவது கேட்பாளா? சாப்பிட்டாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வயிறு ரொம்பிடுத்தா அப்படின்னு யாராவது கேட்பாளா? காரணம் இருந்தால் காரியம் நடக்கத்தான் வேணும். பிரம்மஜானம் வந்தது என்னால் முக்தி கிடைக்கத்தான் வேணும். அங்கே வந்து பிரம்மஜானத்தினால முக்தி வருமா அப்படின்னு கேட்கறது ரொம்ப அனுச்சிதம் அப்படின்னு பகவத்பாதாள் சொன்னதுக்கு அவன் சொல்றான், நான் அப்படி ஒன்றும் யோசனை பண்ணாம கேட்கலை, நானும் ரொம்பவும் யோசித்து தான் இந்த கேள்வை கேட்டேன் அப்படிங்கிறான். என்னப்பா நீ யோசிச்ச அப்படின்னா, நான் நிறைய புராணங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கேன், இதிகாசங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கேன், இந்த இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வாசித்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த சம்சயம் வந்துடுத்து அப்படின்னு. என்ன இந்த சம்சயம்? மோக்ஷம் கிடைச்சிடுத்துங்கிறதுக்கு இனிமேல் அவனுக்கு ஜன்மம் வராதுன்னு தானே அர்த்தம். எவனுக்கு முக்தி கிடைச்சாச்சுன்னாச்சோ அவனுக்கு திரும்ப ஜன்மம் இல்லை தான் அர்த்தம். ஆனால் இதிகாச புராணங்களை பார்த்தால் பிரம்மஜானிகளுக்கு கூட திரும்ப ஜன்மம் வந்ததாக இருக்கு, அதனால என்னுடைய சம்சயம் அப்படின்னு. எங்க இருக்கு? மகாபாரதத்தில் அபாந்தரதமா அங்கிற ஒரு மகான் பிரம்மஜானி, அவர்தான் துவாபர யுகத்தின் கடைசியில வேதவியாசராக அவதரித்தார் அப்படின்னு இருக்கு. அவர் பிரம்மஜானி, அவருக்கு கண்டிப்பா முக்தி கிடைச்சிருக்கணும், திருப்பி வேதவியாசரா இப்படி அவர் பிறக்க முடியும்? வேதவியாசராக பிறந்ததாக மகாபாரதம் சொல்றது. அதேபோல் தேவி பாகவதத்திலே வசிஷ்டர் வந்து முதல் தேகம் போனதுக்கு அப்புறம் இன்னொரு தேகத்தை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் புராணங்களே நாரதர், பருகு இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் ஞானிகள் கூட திரும்ப இன்னொரு சேரத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு. பிரம்மஜானத்துக்கு முக்தி தான் பலம்ங்கிற பட்சத்தில் முக்தி வந்தவனுக்கு சரீரம்ங்கிறது திரும்ப வரக்கூடாது. ஆனால் இவெல்லாரும் பிரம்மஜானிகளாக இருந்தும் கூட திரும்ப இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டதுனால அவளுக்கு முக்தி கிடச்சிருக்குன்னு நாம் எப்படி சொல்கிறது? அதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு அவன் கேட்டான். அதனால் இந்த பிரம்மஜானத்துக்கு முக்தி பலம் அங்கிறதை நாம் ஒத்துக்க முடியாதுன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டான்.
அதுக்கு ஜவாபு சொன்னா, அப்படி கிடையாது. பிரம்ம ஜானத்துக்கு முக்தி பலம் அங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா நீ சில உதாரணங்கள் சொன்னாய். அபாந்தரதமாங்கிற மகான் பிரம்மஜானி மகர்ஷி, அவர் எப்படி திரும்ப வேதவியாசராக பிறந்தார் அப்படின்னு கேள்வியை கேட்ட. அதுக்கு ஜவாப் என்னவென்று கேட்டால், அவருக்கு அந்த அபாந்தரதமா என்கிற மகானுக்கு பகவான் ஒரு பொறுப்பு கொடுத்தார். நீ வேத விபாகம் பண்ணி வேதத்தை பிரச்சாரம் பண்ணணும்ங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்தார். அந்த பொறுப்பை நிர்வகிக்கிறதுக்காக அவர் வேதவியாசரா பிறந்து அந்த பொறுப்பை நிர்வாகம் பண்ணினார். அவ்வளவுதான். அங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. பிரம்மஜானிக்கு ஜென்மம் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த மனுஷனுக்கு கர்மாங்கிறது மூணு விதமாக இருக்கு. ஒன்று வந்து சஞ்சித கர்மான்னு சொல்லி போன ஜென்மாக்களில் பண்ணின கர்மா, அந்த கர்மாங்கிறது இன்னும் நமக்கு பலம் கொடுக்க ஆரம்பிக்கலை, அதுக்கு சஞ்சித கர்மான்னு சொல்கிறாங்க. இனிமேல் நாம் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு ஆகாமி கர்மான்னு சொல்றது. இப்போ எந்த கர்மாவினால நாம் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கோமோ அதுக்கு பிராரப்தம்ங்கிற ஒரு, அதனால இந்த கர்மாங்கிறது மூணு விதம், சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மாங்கிறது. இந்த ஞானியானவனுக்கு அந்த ரெண்டும் இருக்காது, சஞ்சித கர்மாவும் இருக்காது, ஆகாமி கர்மாவும் இருக்காது, இந்த பிராரப்த கர்மாங்கிறது மட்டும் இருக்கும். அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டால் அவனுக்கு முடிஞ்சாச்சு, இன்னும் வேறு எதையும் அனுபவிக்க வேண்டிய தேவையில்லைன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டாக்கு, நமக்கு சஞ்சித கர்மாக்கள் நிறைய இருக்கு. ஒரு கர்மாவின் பலமாகத்தான் இந்த சரீரம் நமக்கு கிடச்சிருக்கு. இது போனதுக்கு அப்புறம் இன்னும் அந்த சஞ்சித கர்மாக்களுடைய பலமாக எத்தனையோ சரீரங்களை நாம் எடுக்க வேண்டி இருக்கு. வர ஜென்மங்களில் பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு ஆகாமி கர்மாக்களுடைய பலமாக இன்னும் எத்தனையோ கர்மா சரீரங்கள் நாம் எடுக்க வேண்டி இருக்கு. ஆனால் ஞானியானவனுக்கு அந்த சஞ்சித கர்மாவுடைய பலமாக சரீரத்தையும் எடுத்துக்க வேண்டிய தேவை வராது, ஆகாமி கர்மாவுடைய பலமாகவும் சரீரத்தை எடுத்துக்க வேண்டிய தேவை வராது. இந்த பிராரப்த கர்மாவுடைய பலத்தை மட்டும் அனுபவிச்சு முடிக்கணும். அப்போ அந்த அபாந்தரதமாங்கிற மகான் தன்னுடைய அந்த பிராரப்த கர்மாவுடைய பலமாகத்தான் வேதவியாச சரீரத்தையும் எடுத்துக்கொண்டார். அந்த சஞ்சித கர்மாவுடைய பலம் இல்லை அவருக்கு. அந்த பிராரப்த எந்த கர்மாவை அவர் அனுபவிக்க வேண்டிய வந்துவிடுத்தோ அதனுடைய பலமாகத்தான் வேதவியாக சரீரத்தை எடுத்துக்கொண்டாரே விடைய, மீதி சஞ்சித கர்மாவுடைய பலமாக அவர் எடுத்துக்கவில்லை. ஏன்னு கேட்டாக்க, பகவான் அவருக்கு கொடுத்த பொறுப்பை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு அவருக்கு. எப்படின்னு கேட்டாக்க, ஒரு உதாரணம், ஒரு ஸ்கூலில் டைமிங்ஸ் போட்டிருக்கு, காலையில் 8:30 11 வரைக்கும், சாயங்காலம் 3:00 to 5:00 வரைக்கும் இந்த ஸ்கூல் நடக்கும் அப்படின்னு சொல்லி, 5 அப்புறம் எந்த வாத்தியாரும் அங்கே இருக்க வேண்டியதில்லை, எல்லாரும் ஹாயாக வீட்டுக்கு வந்து விடலாம். ஆனால் ஒரு வாத்தியார் மட்டும் தன்னுடைய பையங்களை வச்சுக்கிட்டு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கார் 6 முடியாது. அதை பார்த்து ஒருத்தங்க சொல்கிறான், ஓய் இங்கே போர்டெல்லாம் பிரமாதமாக போட்டிருக்கா டைமிங்ஸ், அதெல்லாம் சும்மா, 5 யாரும் வெளியில் வர முடியாது, அவர் தான் 6 இருக்க முடிய பாடம் சொல்லிகிட்டே இருக்காரு, இந்த போர்டில் போட்டதுக்கெல்லாம் சும்மா, அதை நம்ம யாரும் நம்ப முடியாது, 5 யாரும் வெளியில் வர முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனுக்கு என்ன ஜவாப்பு, இல்லைடப்பா அவர் போர்டு போட்டதெல்லாம் கரெக்டு தான், 5 ஆனோடனே எல்லாரும் வீட்டுக்கு வந்து விடலாம்,
பின் அவர் 6 மணி ஒன்று சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற இல்லை, அவருக்கு ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கார், நீ இந்த போர்ஷனை இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஹெட்மாஸ்டர் அவர். அவர் அதுக்காக இன்னொரு கொஞ்ச நாள் ஜாஸ்தியாக பாடம் சொல்கிறார். அவர் தான், மீதி பேர் யாரும் அங்கே இல்லை. அதனால நீ வந்து அங்கே போர்டில் போட்டது தப்புன்னு நீ சொல்ல முடியாது, போர்டில் போட்டது கரெக்டு தான். அவர் சமாச்சாரம் தனி. அவருக்கு ஒரு பொறுப்பு ஹெட்மாஸ்டர் கொடுத்ததுனால அந்த பொறுப்பை நிர்வகிக்கிறதுக்காக அவர் கொஞ்ச நேரம் அதிகமாக அங்கே உட்கார்ந்துருக்கார். அது மாத்திரத்தில் போர்டில் போட்டது தப்புன்னு நீ சொல்லப்படாது, வேறு யாரும் இல்லையே அங்கே, எல்லாரும் வந்துச்சு, அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அங்கே. அதே மாதிரி இங்கேயும் கூட பகவான் அபாந்தரதமாங்கிற மகானுக்கு நீ வேத பிரவர்த்தனம் பண்ணணும்ங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால அந்த பொறுப்பை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அவர் இன்னொரு வேத வியாச சரீரம் தன்னுடைய ஸ்வேச்சையினால் எடுத்துக்கொண்டார். தன்னோட இன்னொரு சஞ்சித கர்மாவுடைய பலமாக அவர் எடுத்துக்கல. அவா அந்த மகான்கள் எப்படின்னு கேட்டாக்கே, ஒரே சமயத்தில் பல சரீரங்களையும் எடுத்துக்க அவளால் முடியும், இல்லை ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றும் எடுத்துக்கலாம், அது அவள் இஷ்டம். எப்படின்னாக்கு சௌபரியங்கிற ஒரு மகர்ஷி இருந்தாராம், அவர் ஒரே சமயத்தில் அநேக சரீரங்களை எடுத்துக்கொண்டாராம். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ரொம்ப நாளாகும், வேண்டாம் இந்த பிராரபத்தை எல்லாம் ஒரே சமயத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரே சமயத்தில் பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு அந்த பிராரப்தத்தை கொஞ்ச காலத்தில் அனுபவித்து முடித்து விட்டார் அப்படின்னு இருக்கு. அது அவளால் முடியும், அவளுக்கு இருக்கிற சக்தி நாம் யாரும் ஊகிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இருக்கும். அந்த அவளுக்கு இருக்கிற சக்தியை பற்றி மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துல இருக்கு. அன்னைக்கு கார்கியை பற்றி சொன்னேன், சுலபாங்கிற ஒரு பிரம்மவாதினி இருந்தாள், அது மகாபாரத சாந்தி பருவத்தில் வருது. அந்த சுலபாங்கிறவள் ஜனக மகாராஜாவோட பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டு எதிர்க்க வந்து உட்கார்ந்து கலையாம், அவர் சரீரத்துக்குள்ளேயே பூந்துட்டாள், அவர் சரீரத்துக்குள்ளேயே பூந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டு உங்களோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஜனகருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ அவள் என் சரீரத்துக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவளோட அவர் பேசி முடிச்சுட்டார். இப்படி இந்த காலத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறே இல்லையா, அதே மாதிரி அவர் சரீரத்துக்குள்ளேயே வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆகிடுச்சு, சரீரத்துக்குள்ளேயே அவள் இருந்து பேச ஆரம்பிச்சுட்ட. பேசி முடிச்சுட்டு அவளுக்கு சந்தோஷமாகி அப்புறம் அவள் சொன்னாளாம், இன்னி ராத்திரி பூரா நான் இங்கேயே இருக்கேன், நாளைக்கு என் சரீரத்துக்கு போகிறேன். இப்படி நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு நான் எங்கள் ஆத்துக்கு போகிறேன் அப்படின்னு இங்கே யாராவது சொன்னாச்சு, தாராளமாக இருங்கோளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அவள் என்ன பண்ணினாலும் ஜனகருடைய சரீரத்துக்குள்ள பேசி எல்லாம் முடிச்சுட்டோ, இன்னைக்கு ராத்திரி எல்லாம் இங்கேயே இருந்துட்டோ, நாளைக்கு நான் என் சரீரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதாக மகாபாரதத்தில் இருக்கு. ஏ அவளுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கும். அதே மாதிரி இந்த அபாந்தரதமா முதலான மகான்கள் ஸ்வைச்சையினால் இந்த வேதவியாச சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த வேத விபாகம்ங்கிற பரமாத்மா அவருக்கு ஒப்படைச்ச காரியத்தை செய்தார். அதுதானே விடிய அவளுக்கு ஞானத்துக்கு பலம்ங்கிறது மோக்ஷம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துக்கே இடம் இல்லை. ஏன்னு கேட்டாக்கே, சாஸ்திரம் ஞானத்துக்கு பலம் மோக்ஷம் அங்கிறது சொல்லி இருக்கிற போது சாஸ்திரத்தில் நமக்கு அப்ராமாண்ய புத்தி எப்படி வரணும்? தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்யதா சஏவ தத்பவத் ததர்ஷீணாம் ததா மனுஷ்யாணாம். எவனுக்கு பிரம்மஜானம் கிடச்சிருக்கோ அவனுக்கு உடனே முக்தி கிடச்சுடுத்து அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி வித்யதே ஹிருதய கிரந்தி
சித்தியந்தி சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தி சாஸ்ய கர்மாணி தஸ்மின் த்ருஷ்டே பராவரே. க்ஷீயந்தி சாஸ்ய கர்மாணி, அவனுக்கு எல்லா கர்மாக்களும் க்ஷயமாகும், எந்த கர்மாவும் அவனுக்கு ஒட்டிக்காது அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்கிற போது அங்கு நாம் எப்படி சந்தேகத்தை கலப்பலாம்? அவனுக்கு கர்மா முடிஞ்சுடுத்தா இல்லையா, முக்தி கிடச்சிதா இல்லையா அப்படி நாம் சந்தேகத்தை எப்படி கலப்பலாம்? நீ சொன்ன உதாரணத்துக்கு அர்த்தம் வேறு, அது வச்சுக்கிண்டு நீ அந்த ஸ்ருதி வாக்கியத்தில் சந்தேகப்படப்படாது, அதுக்கு அர்த்தம் வேறு. அதனாலே அந்த ஸ்ருதி மோக்ஷம் கிடைச்சவனுக்கு, பிரம்மஜானம் கிடைச்சவனுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும், கர்மதாகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிற போது அங்கே நாம் சந்தேகம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. தவிர இந்த முக்திங்கிறது எப்பவோ தேகாந்தரத்திலேயோ லோகாந்தரத்திலேயோ கிடைக்கக்கூடியதல்ல, இப்பவே கிடைக்கக்கூடியது. தேகாந்தரத்திலையும் வேறு தேகத்திலே, லோகாந்தரத்தில் வேறு லோகத்தில், வேறு தேகத்திலையோ வேறே லோகத்திலையோ கிடைக்கக்கூடியது இல்லை, இப்பவே கிடைக்கக்கூடியது முக்திங்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? தத்துவமசி அப்படின்னு சொல்கிறது. பிரம்மா நீயே ஆயிருக்கிறாய், நீ சத்தத்துக்கு அப்புறம் ஆகுவாயின்னு அர்த்தம் இல்லை. தத்துவம் அசி, நீ பிரம்மமே ஆயிருக்கிறாயினே, அது தெரிஞ்சால் முக்தி அவ்வளவுதான். இப்போ தெரியாததுனாலே நமக்கு முக்தி கிடைக்கலைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவா, ஒருத்தனுக்கு அவனுடைய மாலை கழுத்திலேயே இருந்தது, அது மறந்துட்டு என்னுடைய மாலை எங்கேயோ இருக்கே அப்படின்னு ஊரெல்லாம் தேட ஆரம்பிச்சு, யாரோ சில்லியப்பும் கழுத்திலேயே இருக்கே, ஓ கிடச்சுடுத்து என் மாலை கிடச்சுடுத்து அப்படின்னு. கிடைக்கிறதுக்கு எங்கே போச்சுது? இங்கே தான் இருந்தது. ஆனால் இங்கேயே இருந்த மாலையை தெரியாதக்கு ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியிலே ஒரு பெரியவர் உன் கழுத்திலேயே மாலை இருக்குன்னு சொன்னதை கேட்டுட்டு எனக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் முக்தியும். நாம் என்றைக்கும் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த தெரியறதில்லை, அஜ்ஞானத்தினாலே நமக்கு அது ஆவிருத்தமாயிடுது. அதனால நாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்போ நான் பிரம்மஸ்வரூபனானவன்ங்கிற திருடமான ஜானம் வந்து விடுறதோ அப்பவே நாம் முக்தாளாயிடுறோம். அதுக்கு எந்த லோகத்துக்கும் போக வேண்டியதில்லை, வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஸ்வர்க்கம் அப்படின்னு சொன்னாக்கே இங்கே கிடைக்கக்கூடியது இல்லை, லோகாந்தரத்தில் கிடைக்கக்கூடியது. அதனால் அங்கே எவனுக்காவது சந்தேகம் வரலாம், இடம் இல்லை சந்தேகம் வரத்துக்கு. ஆனாலும் இங்கே கிடைக்கக்கூடியது இல்லாததுனால அந்த ஸ்வர்க்கம் இருக்கோ இல்லையோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சந்தேகப்பட்டது ஒரு அவகாசமாவது இருக்கு. இங்கே அந்த அவகாசமும் இல்லை, நீ இங்கேயே பிரம்மஸ்வரூபமாக இருக்காயின்னு சொல்லியிருக்கிற போது. அதனாலே ஞானத்துக்கு முக்தி பலம் அங்கிற விஷயத்தில் எந்த சந்தேகத்துக்கும் அவகாசம் இல்லை. அபாந்ததமாக முதலான மகான்கள் ஏன் இன்னொரு சரீரம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டாக்கு, பரமாத்மா கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த உதாரணத்தை வச்சுக்கிண்டு பிரம்மஜானத்து முக்தி பலம் இல்லை, பிரம்மஜானம் வந்தவனுக்கும் பிறவி உண்டு அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணுறது சரியில்லை. அவளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிற வழியிலும் அவ இந்த லோகத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பா, ஜனங்களுடைய பார்வையில் இருப்பா, அவ அந்த பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ இருக்க மாட்டா, அவ கண்ணில் பட மாட்டா, அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மஜானத்துக்கு முக்தி என்கிற பலம் நிச்சயமாக உண்டு, அதில் சந்தேகத்தை கொஞ்சம் கூட படப்படாது அப்படின்னு பகவத்பாதாள் தீர்மானம் பண்ணினார்.
அப்புறம் இன்னொரு கேள்வி அதுக்கு சம்பந்தப்பட்டதில்லை. பகவத்கீதையிலையும் இருக்கு, இந்த மனுஷன் போறபோது ஒரு காலத்தை சொல்லியிருக்கு. உத்தராயணத்திலே போனால் அவனுக்கு திரும்ப வரவேண்டிய தேவை இருக்காது, தட்சிணாயணத்தில் போயிட்டான்னாக்க அவன் திரும்ப வாபஸ் வரணும். அக்னே ஜோதிர சுக்ல ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாஹ தூமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ண ஷண்மாசா தட்சிணாயணம் தத்ர சாந்திரமசம் ஜோதி யோகி பிராப்ய நிவர்த்ததே சுக்லகிருஷ்ணே கதி ஹியேதே ஜகதஸ்யாஸ்வதே மதே ஏகயா யாத்யனாவிருத்திம் அன்யயா வர்த்ததே புனஹ. அப்படின்னு இருக்கு. ஏகயா யாத்து அனாவிருத்தி, உத்தராயணத்திலே சுக்லபக்ஷத்திலே போனவனுக்கு திரும்ப வர்றது கிடையாது, தட்சிணாயணத்திலேயோ கிருஷ்ணபக்ஷத்திலேயோ போனவன் திரும்ப வரணும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை, ஞானியானவன் கூட தட்சிணாயனத்தில் போனா திரும்ப வரணுமா? நீங்க தட்சிணாயனத்தில் போனவன் திரும்ப வருவான் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அவர் ஞானம் கிடைச்சிடுத்து. ஆனா எப்ப சரீரம் எப்போ போகும்ங்கிற யாருக்கும் தெரியாது இல்லையா? தட்சிணாயனத்தில் போயிட்டாரு கேட்டாக்கு, அப்போ அவருக்கு திரும்ப வரதுண்டா? ஞானமே கிடைக்கல, உத்தராயணத்தில் போன மாத்திரத்துக்கு அவனை முக்தி உண்டா? இந்த ஒரு கேள்வி சாஸ்திரத்தில் போட்டுண்டுட்டு அங்கே சொன்னா இல்லை, இதெல்லாம் சாதாரணமான ஒரு கர்மி உபாசனை பண்ணுறவனுக்கு மட்டும் சொன்னது தான், ஞானம் வந்தவனுக்கு இது எதுவும் இல்லை. அவன் உத்தராயணத்தில் போனாலும் தட்சிணாயணத்தில் போனாலும் அவனுக்கு திரும்ப ஆவருத்திங்கிறது கிடையாது. அப்போ அவன் கேட்டான், அப்படி இருக்கிற பட்சத்தில் மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து உத்தராயணத்துக்காக ஏன் காத்துக்கிட்டு இருந்த அந்த பாணங்கள் மேலே நிறைய குத்துக்கிட்டு இருந்த அந்த சிரத்தல்பத்தில் படுத்துக்கிட்டு இருந்த பீஷ்மர் உத்தராயணம் வரட்டும் உத்தராயணம் வரட்டும் ஏன் காத்துக்கிட்டு இருந்த? ஞானியானவனுக்கு எதுவானாலும் பாதகம் இல்லைங்கிற பட்சத்தில் பீஷ்மரும் மகா ஜானியந்தான் சொல்லணும். அந்த பீஷ்மர் பண்ணின உபதேசங்களை பார்த்தால், மோட்ச தர்மங்கள் அவர் பண்ணின உபதேசம் பார்த்தால் அவர் மகா ஜானியந்தான் சொல்லணும். அப்போ ஏற்பட்ட ஜானி கூட ஏன் உத்தராயணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார்? அதனாலே ஞானி ஆனவனுக்கு கூட உத்தராயணம்ங்கிறது ரொம்ப அவசியம்னு தோன்றது. அதுக்கு பகவத்பாதாள் சொன்னார், அப்படி இல்லைப்பா, ஞானிக்கு உத்தராயணம் ஒன்றும் தேவையில்லை, ஞானி எப்போ போனாலும் அவனுக்கு முக்தி தான். பீஷ்மர் விஷயம் கேட்ட எங்கே எப்படி அங்கே அபாந்திரதமாங்கிற ஒரு விஷயம் கேட்டையோ அதே மாதிரி இங்கே பீஷ்மர் விஷயம் கேட்ட அது விஷயம் வேறு அப்படின்னார். என்ன வேறு? பீஷ்மருக்கு அவருடைய அப்பா ஒரு வரம் கொடுத்திருந்தார், சந்தனு. அந்த சந்தனு அந்த சத்யவதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயம் வந்தபோது அந்த சத்யவதியுடைய அப்பா சில கண்டிஷன் போட்ட போது அந்த கண்டிஷனுக்கு எல்லாம் பீஷ்மர் ஒத்துண்ட போது, என்ன கண்டிஷன்? இந்த உனக்கு ராஜ்யம் வரப்படாது, என் பேரனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும். பீஷ்மர் சொன்னா தசாஸ்து, எனக்கு ராஜ்யம் வேண்டாம். அடுத்தது அவன் கேட்டான், இல்லை உனக்கு இல்லாட உன் பிள்ளைகளுக்குன்னு ராஜ்யம் கிடைக்கப்படாது. திரு உன் பிள்ளைகளுக்கு கிடைச்சாக்க என் பேரனுடைய கொள்ளு பேரங்களுக்கு ராஜ்யம் போய் வல்லாமல் போயிடுமே, அப்படியா? அப்படியே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அதனால் எனக்கு பிள்ளைகளுங்கிற சமாச்சாரமே இருக்காது அப்படின்னு அவனுக்கு பீஷ்மர் அவனுடைய கண்டிஷன்ஸ் அவ்வளவையும் அவங்க வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபை பண்ணின. அப்போ அவன் அப்படியானா என் பொண்ணை அவங்க அப்பா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டார். அதுக்கு சந்தனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு
எனக்காக நீ இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க, உனக்கு நான் ஒரு வரம் தரேன். என்னன்னு கேட்டாக்கே, நீ எப்போ நினைச்சா அப்போதான் மிருத்யு உங்ககிட்டக்கு வரலாம். மீதி பேர் எல்லாருக்கும் கூட மிருத்யு தன்னிஷ்டத்துக்கு வந்தபடி போகும், உங்ககிட்ட மட்டும் அது தன்னிஷ்டம் போல வர முடியாது. நீ நினைச்சா உங்ககிட்டக்கு மிருத்யு வரலாம், நீ நினைக்கல என்னாக உங்ககிட்டக்கு வர முடியாது. எனக்கு பிரம்மாவுடைய கிருபையினால இந்த வரப்பிரதான சக்தி எனக்கு இருக்கு, அதனால் இந்த வரத்தை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஸ்வேச்சா மரணம். நம்ம யாரும் கூட ஸ்வேச்சா மரணம் இன்னைக்கு நான் நினச்சனுக்கு தான் போனோம் அப்படின்னு நம்ம நினச்சா நடக்குமா? நடக்காது. இன்னைக்கு போவோமோ யாருக்கும் தெரியாது. ஆனால் பீஷ்மருக்கு அப்பா கொடுத்த வரத்தின் பிரபாவத்தினால ஸ்வேச்சா மரணம்ங்கிற ஒரு சக்தி இருந்தது. அந்த தனக்கு அந்த சக்தி இருக்குங்கிறதை லோகத்துக்கு காட்டுவதற்காக அவர் உத்தராயணத்துக்கு காத்து கொண்டிருந்தார், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு அப்பா கொடுத்த அந்த வரத்தினுடைய சக்தி, அந்த வரப்பிரதான அந்த வரத்தினால் ஒரு சக்தி இருக்கு. இல்லாட்டி அப்பா கொடுத்த வரம் வீணா போயிடுவேன். அப்பா கொடுத்த வரத்தை உபயோகிச்சுக்கணுங்கிறதுக்காக பீஷ்மர் உத்தராயணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரே ஒழிய, உத்தராயணத்தில் மரணமானாத்தான் தனக்கு முக்தி கிடைக்கும் அங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கலை. அப்பா கொடுத்த வரத்தை உபயோகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தார். அதுதான் சூத்திரகார் அத்தாயனே பி தட்சிணே அப்படின்னு சூத்திரமே போட்டிருக்கார் வேதவியாசர். தட்சிணாயனத்தில் போனாலும் கூட ஞானியானவனுக்கு முக்தி கிடைக்கத்தான் செய்யும். இல்லாட்டி எங்கள் பெரிய சன்னிதானம் சந்திரசேக பாரதி மகாஸ்வாமிகள் மகான் ஜீவன் முக்தர், பாத்ரவத மாதத்திலே சரீரம் விட்டாருங்கிறதுக்காக அவருக்கு முக்தி இல்லைன்னு அர்த்தமா? சொல்லவே முடியாது. எங்கள் குருநாதர் அவர் பாத்ரவத மாதத்தில் சரீரம் விட்டாருங்கிறதுக்கு அவர் முக்தி இல்லைன்னு அர்த்தமா? அதுவும் சொல்ல முடியாது. அதனால் முக்தி அங்கிறது ஞானியானவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அங்கே வேறு எந்த விதமான காரணம் குறுக்கே வரக்கூடாது. அதனால் ஞானம் அங்கிறது மோக்ஷத்துக்கு நியதமான சாதனம். நியதம் அப்படின்னு கேட்டாக்கு சாஸ்திரத்தில் அவ்யபிச்சரித்தம் அங்கே சொல்லுவா, அதுக்கு நம்ம லோகத்தில் சொல்லணுமாக்க தமிழ் எப்படி சொல்கிறது, டெஃபினட்டாக மோட்சத்துக்கு சாதனம் ஞானம்ங்கிறது. உங்கள் நிச்சயமாக நிச்சயமாக மோட்சத்துக்கு ஞானம்ங்கிறது சாதனம். அங்கே சந்தேகத்துக்கு அவகாசம் இல்லை. அதனால நாம் இந்த ஜென்மாவை சார்த்தகப்படுத்திக்கணும், ஞானத்தை சம்பாதிச்சு அந்த ஞானத்தினாலே ஜென்மசார்த்தக்கியம் ஆக்கிக்கணும். இந்த மாதிரி இந்த அநேக விஷயங்களை வேதவியாசரும் பகவத் பாதாளும் அந்த சூத்திர பாஷ்யத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணினார். இந்த சாதுர்மாசிய காலத்தில் இந்த சூத்திர பாஷ்ய விஷயங்களை இங்கே உங்களுக்கு சொல்லணும் என்று நினைத்து இத்தனை உபன்யாசங்கள் இந்த சூத்திர பாஷ்ய விஷயங்களை எடுத்துக்கொண்டு பண்ணினோம். இதோட இந்த சூத்திர பாஷ்ய விஷயத்தை முடிப்போம். ஏன்னு கேட்டாக்கே அடுத்த புதன்கிழமை ஏகாதசி ஞானத்தினால அன்னைக்கு உபன்யாசம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த புதன்கிழமை கணபதி சதுர்த்தி அன்னியிலேருந்து சபை ஆரம்பிக்கும். அதனால் நீ புதன்கிழமை உபன்யாசங்கள் அங்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு காரியக்கிரமங்கள் இருக்குது. அதனால் இந்த வேதாந்த உபன்யாசங்களை இங்கே முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையோடு வந்து இந்த வேதாந்த உபன்யாசங்களை உங்களுக்கு புரியறதோ புரியலையோ ஆனாலும் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்து கேட்டேன். அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ்.